கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனித வாழ்வில் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் அனைத்திற்கும் இரண்டு பக்கங்கள் இருப்பது யதார்த்தம். ஆனால் எப்பொழுதும் மனிதர்கள் அவர்கள் சார்ந்திருக்கிற பக்கங்களில் இருந்தே பார்ப்பதும், பிரச்சனைகளை அணுகுவதும், அதற்கு தீர்வுகளை சொல்லுவதும் என்ற வழிமுறையை கடைபிடித்து கொண்டிருந்தாலும், இரண்டு பக்கங்களையும் பார்க்க வேண்டும். இரண்டு புறத்திலே எந்த புறத்தில் நீதி இருக்கிறதோ, உண்மை இருக்கிறதோ, சத்தியம் இருக்கிறதோ, அந்த பக்கத்தில் முஸ்லிம்கள் நிற்க வேண்டும் என்பதை அல்லாஹுவின் மார்க்கம் வலியுறுத்துகிறது. அல்லாஹ் சொல்வதாக அல்லாஹுவின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், யா இபாதி இன்னி ஹர்ரம்து துல்ம அலா நஃப்ஸி, என் அடியார்களே, நான் அநியாயம் செய்வதை எனக்கு நானே தடை செய்து கொண்டேன். அநியாயம் செய்வதை அல்லாஹ் தனக்கு தடை விதித்துக் கொள்ள வேண்டிய தேவையில்லை. ஏன்னா அவனிடத்தில் யாரும் கேள்வி கேட்க போவதில்லை, அவன் தண்டனைக்கு உட்படுத்தப் போவதில்லை. நீ ஏன் இவ்வாறு செய்தாய் என்று அல்லாஹுவை குற்றம் சொல்லுவதற்கு யாரும் இல்லை. ஏன்னா எல்லாருமே அவனால் படைக்கப்பட்ட படைப்புகள் தான், அவனுடைய அடிமைகள் தான், எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்கிற இடத்திலே இருக்கிற இறைவன். ஆனால் அவன் தனக்கென்று வகுத்து கொண்ட சில நியதிகளில் ஒரு நியதி என்னன்னு கேட்டால், நான் அநியாயம் பண்ண மாட்டேன், நான் நீதிக்கு புறம்பாக, நேர்மைக்கு புறம்பாக, உண்மைக்கு புறம்பாக நான் எதையும் செய்ய மாட்டேன். ஹர்ரம் துல் துல்மா அலா நஃப்ஸி, அநியாயம் செய்வதை எனக்கு நானே தடை செய்து விட்டேன், ஹராமாக்கி விட்டேன் சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், ஜஅல்துஹு பைனக்கும் ஹர்ரமன், உங்களுக்கும் அதை தடை செய்யப்பட்டதாக நான் ஆக்கிவிட்டேன். ஃபலாத்த லாலமு, எனவே நீங்கள் ஒருவருக்கொருவர் அநீதி இழைத்து விடாதீர்கள். இந்த அநீதி இழைப்பது குறித்து இஸ்லாமிய மார்க்கம் நிறைய பேசுகிறது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நாமும் பேசுகிறோம். எப்பொழுது பேசுகிறோம்? அடுத்தவருக்கு ஒரு விவகாரம் வருகிற பொழுது, அடுத்தவர்களுக்கு பிரச்சனைகள் வருகிற பொழுது, அந்த நேரத்தில் நாம் நீதியை பேசுகிறோம், நேர்மையை பேசுகிறோம், நீதியை நியாய அநியாயங்களை பற்றி பேசுகிறோம். ஆனால் அதுவே நமக்கென்ற பிரச்சனை வருகிற பொழுது, அந்த நேரத்தில் நாம் நீதியாக நேர்மையாக நடக்கிறோமா என்பது பெரும்பாலானவருடைய வாழ்க்கையில் ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. ஆனால் நாம் நம்முடைய உள்ளத்துக்கு ஒரு பயிற்சி கொடுத்து கொண்டே இருக்கணும். நான் என் வாழ்க்கையில் ஒரு சிக்கல் வந்தாலும், எனக்கே எதிரானதாக அது அமைஞ்சாலும், அந்த நேரத்திலே நான் நீதியாக தான் நடப்பேன், நேர்மையாக தான் சிந்திப்பேன் என்பதை திரும்ப திரும்ப சொல்லி கொண்டால்தான் நாம் அந்த மாதிரியான சூழல் வரும்பொழுது நம்மளால் நிலைச்சி நிற்க முடியும். ஏன்னா நம்ம வாழ்கிற சமூகம், சொசைட்டி, பெரும்பாலானவர்கள் எப்படி இருக்கிறார்கள், எல்லாமே தனக்குன்னு வந்தால் ஒரு பேச்சு, அடுத்தவனுக்கு வந்தால் வேற ஒரு பேச்சு. அப்படிப்பட்ட ஆட்களோடையே பேசுகிறோம், அப்படிப்பட்ட ஆட்களோடையே பழகுகிறோம், அப்படிப்பட்ட விவகாரங்களையே சந்திக்கிறோம். திரும்ப திரும்ப எதை நாம் கேட்குறோமோ அது நம்ம மனசில் பதிஞ்சிரும். அப்போ நாமும் அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு வரும்பொழுதே, மற்றவங்கள்லாம் எப்படி பேசுகிறாங்களோ, நீதியே நேர்மையே தங்களுக்கு தேவைப்படும்போது வளைச்சிக்கிறாங்களோ, அந்த மாதிரி நம்மளும் வளைச்சிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் வந்துடும். அது மாதிரி வரக்கூடாது, அந்த பாதிப்பு நமக்கு ஏற்படக்கூடாதுன்னு சொன்னால், நாம் வாழுகிற சமூகம், நாம் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் எவ்வளவுதான் தனக்கென்று வருகிற பொழுது நீதியை வளைத்தாலும், அந்த மாதிரி தருணங்களெல்லாம் திரும்ப திரும்ப நம்முடைய மனதிற்கு நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். நான் இப்படி நடக்க மாட்டேன், நான் எனக்கு ஒரு சூழல் வந்தால் இப்படி செய்ய மாட்டேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னிடத்திலே வந்த ஒரு வழக்கு குறித்து தீர்ப்பளிக்கிற பொழுது என்ன சொன்னார்கள், நான் அடுத்தவங்களுக்கு நீதி வழங்குறேன், அடுத்தவங்களுக்கு நீதி வழங்கும் போது எப்படி நான் நீதியாக வழங்குறேனோ, நேர்மையாக இருக்கிறேனோ, அதில் நீதி அநீதி என்று மட்டும் பார்க்கிறேனோ, எனக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க, நண்பர்கள் விரோதிகள் அப்படின்னு எந்த விருப்பு வெறுப்பும் இல்லாமல் நீதி அநீதியை மட்டும் நான் தீர்ப்பளிக்கிறேனோ, அது அடுத்தவங்க விவகாரத்தில் மட்டும் இல்லை, என் விவகாரத்திலையும் நான் அப்படி தான் நடப்பேன். என்னுடைய மகள் ஃபாத்திமா திருடி விட்டாலும் அவளுடைய கைகளையும் நான் வெட்டுவேன். இந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம்? எனக்கு அப்படி ஒரு சிக்கல் வந்தாலும், என் குடும்பத்தில் ஒரு சிக்கல் வந்தாலும், ஐயோ என்னுடைய மகளுடைய கையல்லவா அப்படின்னு நான் யோசிக்க மாட்டேன், அப்போ நான் நீதியைத்தான் பார்ப்பேன், நேர்மையைத்தான் பார்ப்பேன் என்று இந்த மாதிரி ஒவ்வொரு தருணங்களிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமக்குத்தாமே சொல்லிக் கொண்டிருந்தார்கள், உலகத்திற்கும் சொல்லி காட்டி கொண்டு இருந்தார்கள். அந்த மாதிரி நாம நமக்கு நேரம் கிடைக்கிற பொழுதெல்லாம், சிந்திக்கிற பொழுதெல்லாம் அந்த பாடத்தை நமக்கு நாமே சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். எந்த அளவிற்கு இது மிக அவசியமானது, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுக்கு அவன் நிகரான கற்பனை செய்யப்படுகிற விஷயங்களை பற்றி பேசுகிற பொழுது அதையும் நீதி அநீதி என்கிற அடிப்படையில் தான் பகுத்து காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் ஆகப்பெரிய பாவம் என்று சொல்லப்படுறது இறைவனுக்கு இணையற்பிக்கிற பெரும்பாவம் தான். அந்த பாவத்தை தான் அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டேன் என்று அறிவிப்பு செய்கிறான். அந்த பாவத்தோடு யார் மரணிக்கிறார்களோ அவர்களுக்கு நான் சுவர்க்கத்தை ஹராமாக்கி விட்டேன் என்று அறிவிப்பு செய்கிறான். அந்த பாவத்தை செய்தவர் இவ்வளவுதான் நல்லவராக இருந்தாலும், நற்காரியங்களை செய்திருந்தாலும்,
அவருடைய நல்லறங்களுக்கு எந்த பயனும் கிடையாது என்று அல்லாஹ் டிக்ளேர் செய்கிறான். அப்படிப்பட்ட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த பாவத்தை பற்றி மக்களுக்கு விளக்கி தருகிற பொழுது நீதி அநீதி நியாயம் அநியாயம் என்கிற அடிப்படையில் அதை பகுத்து காட்டுகிறான். இன்ன ஷிர்கல துல்முனாலீம், இலையிருப்பித்தல் என்பது அதுதான் மிகப்பெரிய பாவம், மகத்தான பாவம், மிக மோசமான ஒரு பாவம், அநியாயம். பாவம்னு சொல்லலை, அதை எப்படி எல்லாம் சொல்லலாம், இன்ன ஷிர்கல துல்முனாலீம், அது மிகப்பெரிய அநியாயம் என்று சொல்லி காட்டுகிறான். ஏன், இறைவனை வைக்க வேண்டிய இடத்திலே இறைவன் அல்லாதவர்களை கொண்டு போய் வைப்பது என்பது அநியாயங்களிலே மிகப்பெரிய அநியாயம். அப்போ அந்த அநியாயத்தை எப்படி செய்யக்கூடாது, அது மாதிரி நீ எந்த அநியாயத்தையும் செய்யாத, அந்த அநியாயம் செய்யவே கூடாது, கற்பனையே பண்ணக்கூடாது. அந்த அநியாயத்தை செஞ்சுட்டா ஒட்டுமொத்தமாக உன் வாழ்க்கை பாழாக போயிடும், உன்னுடைய மறுமை வாழ்க்கை கொஞ்சம் கூட மிச்சம் இருக்காது, எல்லாமே நரகத்தில் கழிக்க வேண்டிய சூழல் வந்துடும். அது மாதிரி உனக்கு நெருக்கடி ஏற்படுத்துகிற பெரும் துன்பங்களை தரக்கூடிய காரியங்கள் தான் அநியாயங்கள். அதனால் மார்க்கத்தில் முஸ்லீம் முஸ்லீம் அல்லாதவர் என்கிற பாகுபாடு இல்லாமல் மக்களுடைய துஆக்களை அல்லாஹ் எப்பொழுது ஏற்றுக்கொள்கிறான் என்று சொன்னால், பாதிக்கப்பட்ட நிலையிலே இருந்து கொண்டு ஒருவன் கையேந்தினால், அநீதி இழைக்கப்பட்ட நிலையில் இருந்து கொண்டு ஒருவன் கையேந்தினால், அப்பொழுது அல்லாஹ் அநீதி இழைக்கப்பட்டவன் என்பதை மட்டும்தான் பார்ப்பானே தவிர, அந்த அநீதி இழைக்கப்பட்டவன் அவன் யார், அவனுடைய மார்க்கம் என்ன, அவனுடைய நம்பிக்கை என்ன, அவனுடைய கொள்கை கோட்பாடுகள் என்ன, எதை பற்றியும் அல்லாஹ் கேள்விக்கு உட்படுத்துவதே இல்லை. ஆனால் மற்ற விஷயங்களை எல்லாம் நீங்கள் துவா செய்கிறீங்கன்னா எல்லாத்தையும் அல்லாஹ் பார்ப்பான். உங்களுடைய துவா அங்கீகரிக்கப்படும்னா உங்களுடைய கொள்கையும் சரியானதாக இருக்கணும். எல்லா நல்லறங்களும் இணைகரிப்பிக்கக்கூடியவருடைய எல்லா நல்லறங்களும் அழிஞ்சு போயிடும்னு அல்லாஹ் சொல்கிறான். இணைகரிப்பிக்கிற ஒருத்தர் அல்லாட்ட கையேந்திராரு, துவா செய்கிறாரு. துவா என்பது ஆகப்பெரிய நல்லறம், அதுக்கு நிகரான ஒரு இபாதத்தை இல்லை என்று சொல்லுகிறார்களுக்கு மிகச்சிறந்த ஒரு இபாதத்து. அந்த இபாதத்தை ஒருவர் செய்கிறார், அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிறார். அந்த துவாவுக்கு அல்லாஹ் பதிலளிப்பானா, பதிலளிக்க மாட்டான். ஏன்னா அது வீணா போச்சு, அது பயனே இல்லை. இணை ஈர்ப்பித்து விட்டு நீ இணை அல்லாவிடத்தில் துவா செய்கிறாய், அந்த துவா அவருக்கு எந்த பயனும் கிடையாது. நீ எப்போ வேணாலும் துவா செஞ்சுக்க, துவா ஏற்கப்படுகிற நேரங்களில் துவா செஞ்சுக்க, துவா ஏற்கப்படுகிற இடங்களை தேர்ந்தெடுத்து துவா செஞ்சுக்க, காபாவில் போய் துவா செஞ்சுக்க, சகர நேரத்தில் எழுந்திரிச்சு துவா செஞ்சுக்க, எப்படிப்பட்ட நேரமாக இருந்தாலும் நீ துவா செஞ்சுக்க, ஜும்மாவில் ரெண்டாயிரம் காலத்தினுடைய அத்தையாத்தில் அமர்ந்து துவா செய்வது சிறப்புன்னு சொல்லப்பட்டிருக்கு, அப்போ துவா செஞ்சுக்க. அல்லது ஒவ்வொரு நேரம் தொழுகையிலையும் சஜிதாவில் துவா செய்ய, அது அல்லாவுக்கு நெருக்கமான இடம்னு சொல்லப்பட்டிருக்கு, அப்போ துவா செஞ்சுக்க. நீ எப்போ துவா செஞ்சாலும் உன் துவாவுக்கு வேல்யூ கிடையாது, தூக்கி குப்பையில் எரிஞ்சுவான் அல்லாஹ். அப்போ என்ன பார்க்குறான், அல்லாஹ் உன் கொள்கையை பார்க்குறான், உன் வழிபாட்டை பார்க்குறான், உன் நம்பிக்கையை பார்க்குறான், உன் இஹ்லாஸை பார்க்குறான். ஆனால் நீதி அநீதி என்று வருகிற பொழுது கொள்கையோ மனிதனோ செல்வமோ உறவோ எதையும் பார்க்காமல் அவன் பாதிக்கப்பட்டிருக்கிறான், அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறான், அதை மட்டுமே பார்க்குறான். லைஸ பைனஹா வ பைனல்லாஹி ஹிஜாப், பாதிக்கப்பட்டவனுடைய துவாவிற்கும் அல்லாஹ்விற்கும் இடையில எந்த திரையும் இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். ஏன் அப்படி அல்லாஹ் வலியுறுத்துகிறான், நீதியோடு நேர்மையோடு வாழ வேண்டும் என்பதை கற்றுத்தருவதற்காகத்தான் இந்த செய்தி நமக்கு அழுத்தம் திருத்தமாக போதிக்கப்படுவதை பார்க்கிறோம். ஒரு மனிதன் அவனுடைய பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் கண்ணியங்களில் மிக முக்கியமானது. அவர்களை மரியாதையோடு நடத்த வேண்டும், அவர்களுக்கு நல்ல விஷய நல்ல முறையிலே கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் வலியுறுத்துகிறான். அதிலே ஒருவன் பிழை செய்தால் அவனை தன்னுடைய திருப்தியிலிருந்தே அல்லாஹ் தூரமாக்கி விடுகிறான். பெற்றோரின் திருப்தியிலே இறைவனின் திருப்தி இருக்கிறது, பெற்றோரின் அதிருப்தியிலே இறைவனின் அதிருப்தி இருக்கிறது. அண்ணல் பெருமகனார் சொல்கிறார், ஏன், பெற்றோரை மகிழ்விக்க வேண்டியது நியாயம், பெற்றோருக்கு கட்டுப்பட வேண்டியது நியாயம், பெற்றோருக்கு பணிவிடை செய்ய வேண்டியது நியாயம். அந்த நியாயத்தை ஒருவன் புறக்கணித்தால் அவன் அநியாயம் செய்கிறான் என்ற அர்த்தம். அந்த அநியாயம் செய்தவனை அல்லாஹ் தன்னுடைய அருளை விட்டு தூரமாக்குகிறான். பெற்றோர் எப்படி உன்மீது அதிருப்தி அடைந்திருக்கிறாரோ அதுபோல நானும் உன்மீது அதிருப்தி அடைந்திருக்கிறேன் என்று அல்லாஹ்வின் அருளை விட்டு அவன் தூக்கி எறியப்படுகிறான். கணவன் மனைவியாக இணைந்து வாழ்கிற இல்லற வாழ்க்கையிலே இவரும் அவரும் இன்பத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பது நியாயம். அந்த இன்பத்தை பகிர்ந்து கொள்வதற்காக வேண்டிதான் இரண்டு பேரும் ஒப்பந்தம் செய்து சமூகத்தார் முன்னிலையில் சாட்சிகள் முன்னிலையில் நாம் இரண்டு பேரும் கணவன் மனைவியாக வாழ்வோம் என்று உறுதிமொழி எடுத்துக்கொண்டு வாழ்கிற வாழ்க்கையிலே ஒருவன் பிழை செய்கிறான். அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், இந்த மனைவியை வைக்க வேண்டிய இடத்திலே மனைவி அல்லாத இன்னொருத்தையும் கொண்டு வந்து வைக்கிறான். கணவனை வைக்க வேண்டிய இடத்திலே கணவன் அல்லாத இன்னொருவனை கொண்டு வந்து அந்த பெண் வைக்கிறாள். அப்படிப்பட்டவள் இந்த உலகத்திலே இனிமேல் வாழ்வதற்கே தகுதி படைத்தவர்கள் கிடையாது, அவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்று திருமறை குர்ஆன் நபிகளாருடைய போதனையை சொல்லித் தருகிறது. அந்த மாதிரி யாராவது செஞ்சாங்கன்னா அவங்களை இந்த பூமியில வாழவே தகுதி இல்லாதவன், ஒழுக்கங்கள்ட்டவன். இவன் நீதியிலிருந்து பிறழ்ந்து விட்டான். எது நீதி, உரிய இடத்திலே உரியதை வைப்பதற்கு பேர் நீதி. ஒரு பொருளை அல்லது ஒரு மனிதனை அல்லது ஒரு மரியாதையை அல்லது ஒரு பண்பை எதையாக இருக்கட்டும் அதற்குரிய இடத்தை தாண்டி வேறொரு இடத்திலே வைத்தால் அதற்கு பேர் அநியாயம்.
மனைவியை வைக்க வேண்டிய இடத்திலே மனைவியை தவிர்த்து விட்டு இன்னொருத்தியை வைத்தால் அது அநியாயம். அப்படிப்பட்ட அநியாயத்தை செய்தவன் இந்த உலகத்திலே உயிரோடு வாழ்வதற்கே தகுதி பெற்றவன் இல்லை. அவனை தூர விளக்கு, மரணதனை கொடுத்து காலி பண்ணு. நீதியா எல்லாவற்றிலும் நீதியா சிறந்த வாழ்க்கையில் வைக்கிறதுக்கு மிகச்சிறந்த பாடம். ஒரு செய்தி இரண்டு செய்தி அல்ல, வாழ்நாள் முழுக்க வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலையும் எந்த இடத்திலையும் உறவுகளை பார்த்து நீதி வளைந்தது கிடையாது, நண்பர்களை பார்த்து நீதி வளைந்தது கிடையாது, எதிரிகளை பார்த்து நீதி வளைந்தது கிடையாது. ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு உண்மையான செய்தியை எதிரி சொல்லுகிறார். ஹுதைபியா உடன்படிக்கையின் பொழுது எதிர்த்தரப்பிடம் இருந்து ஒரு செய்தி வருகிறது, அதில் உண்மை இருக்கிறது. எப்படிப்பட்ட சூழல், சொந்த பூமியிலே வாழ்ந்த நபிகளாரையும் அவர்களின் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்களையும் சொந்த ஊரிலே வாழவிடாமல் விரட்டி அடித்து கொடியவர்கள் வாழ்கிற ஒரு பூமியை சார்ந்த தலைவர்களோடு நபிகளாருக்கு ஒரு உடன்படிக்கை கையொப்பமாகிறது. நீங்க மக்காவுக்குள்ள எப்ப வரலாம், எப்ப வரக்கூடாது, எப்படி வரலாம், எப்படி வரக்கூடாது அப்படின்னு எதிரிகள் உட்கார்ந்து அக்ரிமெண்ட் போடுறான். நபிகளாருடைய கை ஓங்கி இருக்கிற நேரம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு ஒரு பெரிய படைபலம் இருக்கிறது, சஹாபாக்கள் எல்லாம் கடுமையான கோபத்தில் இருக்கிறாங்க, யாரோடும் அக்ரிமெண்ட் போட்டு பேச்சுவார்த்தை நடத்தி உடன்படிக்கை கையெழுத்திட வேண்டிய தேவையில் இல்லை, எங்களுடைய கை ஓங்கி இருக்குது, எண்ணிக்கை பலம் இருக்கிறது, வலு இருக்கிறது, உள்ளத்தில் கோபம் இருக்கிறது. நம்மளை எல்லாம் இப்படி அல்லாஹ்வுடைய பள்ளியை விட்டு அல்லாஹ்வுடைய அந்த இல்லத்தை விட்டு வெளியே தூரம் அனுப்பிட்டாங்களே, சொந்த ஊர்ல வாழவிடியாம நெருக்கடியை உண்டாக்கிட்டாங்களே, சரி இப்ப நாம அந்த எதிரிகளை முறியடித்து சொந்த பூமிக்குள்ள போவோம் அப்படின்னு வெறி கொண்டு கிளம்பி இருக்கிற தோழர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் பேச்சுவார்த்தைக்கு நகருணி, நான் போகத்தான் செய்வேன், நீ பண்றத பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட முடியும். நபிகளாருக்கு அப்படிப்பட்ட ஆற்றல் அதிகாரம் அன்றைக்கு இருக்கிறார். ஆனாலும் நபி அவர்கள் அதை விரும்பவில்லை. அல்லாஹ்வுடைய பூமியில காபா இருக்கிற அந்த அந்த இடத்துல ரத்தம் சிந்தப்படுவதை விரும்பாத காரணத்தினால் சரி ஒரு பேச்சுவார்த்தைக்கு வந்தா முடிஞ்ச வரைக்கும் பேச்சுவார்த்தையில எதையெல்லாம் விட்டு கொடுக்க முடியுமோ அதெல்லாம் விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நாம ஓரளவுக்கு ஒரு இணக்கத்தை உண்டாக்கிடுவோம் அப்படின்னு நபி அவர்கள் முடிவெடுத்து பேச்சுவார்த்தை நடக்கிறது. அப்பொழுது எதிரிகள் சில செய்திகளை சொல்கிறார்கள், அந்த செய்தியிலே சில உண்மை இருக்கிறது. நபி அவர்கள் எதிரி சொல்லுகிறான் என்பதற்காக உதாசீனப்படுத்தவில்லை, அதிலே உண்மை இருக்கிறது, நீதி இருக்கிறது. சஹாபாக்கள் எல்லாம் கோபப்பட்டாலும், சஹாபாக்கள் எல்லாம் எதிர்த்தாலும், எதிரியின் வார்த்தையில் இருக்கிற உண்மைக்காக நபி அவர்கள் அதற்கு கட்டுப்பட்டார்கள் என்று வரலாறு சொல்லுகிறார். இக்கட்டான சூழல், இப்படிப்பட்ட ஒரு சூழலில் கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஆனாலும் கட்டுப்பட்டாங்க. ஏன் பட்டாங்க, வேற ஒன்றும் இல்லை, நீதி அநீதி நபிகளாருடைய பார்வை இது மட்டும்தான் இருந்துச்சு. முஸ்லீம்களுக்கு முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் இடையில சொத்து விவகாரம் தொடர்பான வழக்கு நபி அவர்களிடத்திலே வந்தபொழுது வழக்கை விசாரிக்கிறாங்க. நபிகளாருக்கு உடைச்சல் கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு சமூகத்தின் பிரதிநிதி அவன் எனக்கு சொந்தங்கிறாரு, நபிகளாருக்கு நெருக்கமாக இருந்த ஒரு நபி தோழர் எனக்கு சொந்தங்கிறாரு, நம்ம ஃப்ரெண்ட் ஆச்சே, நம்ம கூட நின்று இத்தனை வருஷமா இந்த இஸ்லாத்துக்காண்டி பாடுபட்டவர் ஆச்சே, சொந்த பூமியை நமக்காக வேண்டி திறந்து விட்டு நம்மோடு ஓடி வந்தவர் ஆச்சே, கொஞ்சம் அனுசரிப்பமே. நினைக்கவே இல்லை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சட்டத்தின்படி என்ன ஆதார யார்கையில் இருக்கு, முஸ்லீம்கிட்ட கேட்க அவன்கிட்ட என்ன ரெக்கார்டு இருக்கு, ஒரு ரெக்கார்டும் இல்லை, தூரம் போக அவன்கிட்ட என்ன இருக்கு, என் கையில தான் அனுபவ பாத்தி என்ன இருக்கு, பச்சிக்க நீட்டாங்க யூதனுக்கு. முஸ்லீம் கதர்றார், அல்லாஹ்வுடைய தூதரே அவன் யூதனாச்சே, அவன் பொய் சத்தியம்லாம் பண்ணுவானே, அவன் சத்தியத்தை கேட்டுவிட்டு முடிவெடுக்கிறீங்களே, என்னுடைய நீதிமன்றத்தில் இதுதான்ப்பா சட்டம், உன் கையில் ரெக்கார்டு இருந்தால் உனக்கு நான் தூக்கி தந்திருப்பேன், ரெக்கார்டு இல்லை, ஆதாரம் இல்லை, சாட்சி இல்லை. அப்போ பிரதிவாதியின் கையில் சத்தியத்தை கேட்போம், அவங்க கையில் அனுபவம் பார்த்தது இருக்கிறது, எனவே அவனுக்கு நாம் தீர்ப்பளிப்போம் என்று கொஞ்சம் கூட யோசிக்காமல் தடுமாற்றம் இல்லாமல் தன் தோழருக்கு எதிராக இப்படி சொல்கிறோமே என்கிற உறுத்தல் ஒரு சதவீதம் கூட இல்லாமல் தீர்ப்பளித்தவர்கள் அண்ணல் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதை நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். இதை நீங்க வெறும் வரலாறா கேட்டா அது வரலாறு முடிஞ்சு போச்சு, அது ரசூலுல்லாஹி காலத்தில் நடந்தது, ரசூலுல்லாஹி ஆலோசனை செஞ்சது, குர்ஆன்ல சொன்னது, அதுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லைன்ற மாதிரி போயிருவோம், அப்படி போகக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் இதை சந்திக்கிற சூழல் வரும். நாம் பேசுகிற பேச்சில், சக மனிதர்களுக்கு இடையில் நடக்கிற வழக்குகளில், விவகாரங்களில், சங்கடங்களில், பேச்சுவார்த்தைகளில், இப்போ நான் பேசுகிற பேச்சு எப்படி கரெக்டாக தப்பா, இதில் நீதி எது அநீதி எது அப்படி தூரமாக நின்று விலகி நின்று பார்த்து
அந்த பிரச்சனையுடைய உண்மை தன்மை அவருடைய பக்கத்தில் என்ன இருக்கிறது? நான் ஏன் பக்கத்தில் இருந்து மட்டுமே பார்க்கிறேன்? இந்த சுவர் இருக்கிறது இங்கிருந்து பார்க்கிறேன், இங்க இருக்கிற ஒளிவெறிக்கு மட்டுமே எனக்கு தெரிகிறது. ஆனால் அந்த பக்கத்தில், அந்த பக்கத்தில் இருந்து பார்க்கிறவருக்கு இது தெரியுமா தெரியாதா? அதை நான் அங்கிருந்து பார்க்க வேண்டும். அங்கிருந்து பார்க்கிறவனின் இடத்திலிருந்து பார்க்க வேண்டும். அப்படி பார்க்காமல் நான் பார்ப்பது மட்டுமே சரி என்கிற கோணத்திலே வாதித்தால் அங்கே உண்மை கிடைக்காது, நீதி நிலைக்காது. இப்படி நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருகிற பொழுது இன்னொரு தரப்பு என்ன, அவர்களின் பார்வை என்ன, அவர்களின் பக்கத்து நியாயம் என்ன என்பதை சீர்தூக்கி பார்த்து இரண்டுக்கும் இடையிலே இருக்கிற உண்மை எது, நீதி என்பதை தேர்ந்தெடுத்து அதை நாம் கடைபிடிக்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு கூனு கவ்வாமீன பில் கிஸ்த் ஷுஹதா லில்லாஹ். இறை நம்பிக்கையாளர்களே, நீங்கள் நீதியை நிலைநாட்டுவோராக ஆகிவிடுங்கள், அல்லாஹுவுக்கு சாட்சிகளாக ஆகிவிடுங்கள். வலோ அலா அன்புசிக்கும், அது உங்களுக்கே எதிராக இருந்தாலும். இதுதான் கவனிக்க வேண்டிய நீதி நிலைநாட்டுங்க, அது எல்லாம் தலையாட்டிடுவோம். அல்லாஹுக்கு சாட்சி ஆயிடுவோம்பா, ஊரானுக்கு சொல்லது மட்டும் நினைக்காத. வலோ அலா அன்புசிக்கும், உங்களுக்கே எதிராக இருந்தாலும், அவில் வாலிதைன் உங்கள் பெற்றோருக்கு எதிராக இருந்தாலும், வல அக்ரபீன் உங்கள் உறவுகளுக்கு எதிராக இருந்தாலும், சம்பந்தப்பட்ட வழக்குக்குரியவர் ஏழையாக இருந்தாலும் செல்வந்தராக இருந்தாலும், மனோ இச்சை பின்பற்றி விடாதீர்கள். உங்களுக்கு உறவுகளுக்கு பெற்றோருக்கு யாருக்கு எதிராக இருந்தாலும் நான் நீதியின் பக்கம்தான் நிற்பேன் என்று முடிவெடுத்து செயல்படக்கூடிய மக்களாக நீங்கள் ஆக வேண்டும் என்று நீதியை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் வலியுறுத்துகிறார்கள். அதை நம்முடைய வாழ்வில் கடைபிடித்து வெற்றி பெறுகிற நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக.